அப்பாவை 2வது திருமணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்து அதன் பிறகு அப்பாவை விவாகரத்து பண்ணிட்டு மகனை திருமணம் பண்ணி மகனுடைய கருவை சுமந்துட்டு இருக்கோம். தாயை பற்றி தான் பார்க்க போறோம். ரஷ்யாவை சேர்ந்தவங்க தான் மெரினா அலெக்சி தம்பதியினர். மெரினாவுக்கு 35 வயது ஆகுது, அலெக்சிக்கு 45 வயது ஆகுது. அலெக்சிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலைமையில 2010 வருஷம் மெரினாவை திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ணி 10 ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த அவங்களுக்கு தற்போது வாழ்க்கையில மிகப்பெரிய புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. அலெக்சியினுடைய மூத்த மனைவிக்கு பிறந்த மூத்த மகன் விளாடிமிர். மெரினாவை திருமணம் பண்ணிட்டு வரும்போது விளாடிமிருக்கு 10 வயது இருந்துச்சு. தற்போது விளாடிமிருக்கு 20 வயது. அலெக்சி தொழில் ரீதியா அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வருவார். இந்த சமயத்துல அம்மாவான மெரினாவுக்கும் விளாடிமிருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல இருவருமே காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காதலை தெரிஞ்ச கணவர் அலெக்சி மனைவியை கண்டிச்சிருக்கிறாரு. என்னோட மகனோட நீ தவறான உறவு வச்சுக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு. கோபப்பட்ட மெரினா கொஞ்ச நாள்லயே அலெக்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு விவாகரத்துக்கு அப்ளை செஞ்சு விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. இந்த சூழல்ல ஒரே வீட்டுல இருந்த அலெக்சியை வெளியில் அனுப்பிட்டு விளாடிமிரும் மெரினாவும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க. தற்போது மெரினா கர்ப்பமா இருக்கிறதாகவும் அந்த கர்ப்பத்துக்கு காரணம் தன்னுடைய மகன் தான் ட்விட்டர்ல ரொம்ப மகிழ்ச்சியா செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதனால சமூக ஊடகங்கள்ல இவங்க கடுமையான விவாத பொருளாகவும் மாறிட்டாங்க. இந்த விவாதத்துக்கு காரணமான மகனை கூடிய விரைவிலேயே திருமணம் பண்ண போறதாகவும் சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய இந்த திருமணத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கணவன்மார்கள் இது போன்ற விஷயத்த ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். குழந்தைகளை கவனிக்காம தனக்கு 2வது திருமணம் பண்ணும்போது குழந்தைகளுடைய வயதையும் ரொம்ப சரியா கணிக்கணும். இல்லைன்னா நம்மளும் இது போன்ற சிக்கலை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும்.